பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் புதிய சினிமா படத்திற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. ஏசியா பிலிம்ஸ் தமிழன் பசீர் தயாரிப்பில் நெல்லையைச் சேர்ந்த இயக்குநர் செல்வா இயக்கிய அர்ஜுனன் என்ற திரைப்படத்திற்கான துவக்க விழா பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உள்ள சேவை இல்லத்தில் வைத்து நடைபெற்றது. இயக்குநர் செல்வா குத்துவிளக்கு ஏற்றி புதிய படத்திற்கான ஷூட்டிங்கை துவக்கி வைத்தார். கதாநாயகனாக ஸ்ரீதேவ், நாயகியாக குடியா ஆகியோர் நடிக்கின்றனர். அனிருத்தின் உதவியாளர் ரகுநாத் இந்த படத்திற்கான இசையமைத்துள்ளார். இப்படத்திற்கு நிஜாம் கேமராமேனாக சிலம்பரசன் பணிபுரிகிறார். துணை நடிகர்களாக தமிழன் பசீர், நைனிகா ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் அனைத்தும் 30 நாட்கள் திருநெல்வேலியை சுற்றியே நடக்க உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து 9வது அன்று அர்ஜுனன் மூவிக்கு உண்டான துவக்க விழா வந்து இன்று காலையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை வந்து ஆசியா பிலிம்ஸ் தமிழன் பஷீர் அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஐஎம் செல்வா நான் பேசுகிறேன். இதில் வந்து லீட் ரோல் வந்து ஸ்ரீதேவா அண்டு மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத்தோட அசிஸ்டண்ட் ரகுநந்தன் பண்ணுறாங்க. அசோசியேட் டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின்ஸு எல்லாமே ஹீரோயின்ஸ் அண்டு எல்லாருமே நடிகர் நடிகைகள்லாம் அப்படியே அப்கமிங்கில் இருக்கவங்க அப்படியே கமிட் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக முழுக்க முழுக்க திருநெல்வேலியை சுற்றி தான் இந்த படம் வந்து நடைபெற போகுது. ஒரு 40 நாள் ஷெடியூல் போட்டிருக்கோம். இந்த கலங்களில் தான் வந்து திருநெல்வேலி கழகத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க இந்த கதையை வந்து நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு வந்து எல்லாரோட ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை. அடுத்ததாக வந்து இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக சார் ப்ரொடியூசர் அவர்களே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி மும்முரமாக பணிகள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு வரும். மக்களுக்கு நல்ல ஒரு சோசியல் கருத்துள்ள ஒரு அருமையான ஒரு படைப்பை தான் நான் அதில் உருவாக்கியிருக்கேன். இது எல்லா வெகுஜன மக்களுக்கும் பிடித்த ஒரு நல்ல ஒரு கருத்துக்குரிய ஒரு படம். வேறு எதுங்க திரையக்கு தான் கொண்டு வரது முழுக்க முழுக்க வேலைகள் நடந்துகிட்ருக்கு சார். ஆமாம் சார், அது கவர்மெண்ட் செலவு பண்ணால் நல்லாயிருக்கும். என் பேர் வந்து தமிழன் பஷீர். என்னுடைய ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம நண்பர் ஒரு என்கிட்ட ஒரு கதை சொன்னார். எனக்கு கதை பிடிச்சிருந்துச்சு. அந்த சிறிய பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுக்கலாம்னு ஐடியா பண்ணோம். இன்றைக்கி 9வது தேதி வியாழக்கிழமை இந்த படத்துவக்குழாவை நாங்கள் தொடங்கியிருக்கோம். கூடிய விரைவில் இது தீபாவளிக்குள்ளே எடுத்து முடிச்சுருவோம். கண்டிப்பாக நீங்கள் திரையில் காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய நேம் எலில் ஓவியம். ஸோ நான் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே நடிக்கிறேன். ஸோ இது என்னோடய முதல் படம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு வந்து மிக்க நன்றி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸான ஒரு படம். ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஸோ இது பார்த்திங்கன்னா தேட்டரில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி தீபாவளிக்கு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். என்னோடய பேர் குமாரவேல். நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். என்னோடய நண்பர் டைரக்டர் செல்வா வந்து இந்த கதையை சொன்னாருங்க. நல்ல சமூக கருத்துள்ள படம், எல்லா மக்களுக்கும் எதிர்ப்பு நல்ல ஒரு வரவேற்பை தரக்கூடிய ஒரு படம். இந்த படத்துக்கு நம்ம மக்கள் திருநெல்வேலிக்கார மக்கள் வந்து இந்த இடத்துல தான் படப்பிடிப்பு நடக்க போகுது. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம இடங்களில் நடக்கும்போது ஒத்துழைப்பு கொடுங்க. நல்ல படம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரகுநாத். மியூசிக் டைரக்டர் அந்த மூவி பண்ணுறேன். நிறையா கதைகள் கேட்டிருக்கலாம், பட் இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நிறைய புரட்சிகரமான கதைகள்லையே ஒரு டிஃப்ரெண்டானதாக இருக்கும். ஒரு நெகட்டிவ் தாட் இல்லாத முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருக்க கதை. நம்ம பார்த்த கதைகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா படங்கள் நான் டைரக்டரோட பேர்லாம் சொல்லணும்ல. பெரிய இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு ட்ரெண்டிங் ஸ்டோரி இது. நானும் டைரக்டர் சாரும் ஒரு 3-4 மணி நேரம் அந்த ஸ்டோரி இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு நான் கதையை கேட்டு நான் இம்ப்ரெஸ் ஆகி எந்திரிச்ச உடனே முடித்த உடனே போய் நான் ஹேண்ட்ஷேக் பண்ணேன். அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது மக்கள் எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன்.
ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி. ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட அதில் நெகட்டிவ் இருக்காது. இப்போ திருநெல்வேலினா திருநெல்வேலி மண் சார்ந்தும் இருக்கும், அந்த இனம் சார்ந்தும் இருக்கும். நாட் ஓன்லி திருநெல்வேலி, தமிழ்நாடு முழுக்க எல்லாருடைய யங்ஸ்டர்களையும் ஒரு பாசிட்டிவ் தாட்டை உருவாக்குற மாதிரியே ஒரு ஸ்டோரி. தனிநகர் இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சார் செல்வா சாருக்கும், அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் பசி சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாங்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து தான் சிங்கர்ஸ்லாம் பாட போகிறாங்க. லிரிக் ரைட்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் ஆனால் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே சாங்ஸோடைய அவுட்புட்ஸ்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல நல்ல சேனல்ஸ், சோனி அல்லது டியோ அது மாதிரியான பெரிய சேனலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் சாங்ஸும். படம் வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து. காதல் இல்லாமல் சினிமா படம் இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, காதல் இருக்குது. காதலும் ரொம்ப தெளிவாக இருக்கும். காதலும் நல்ல லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பார். படத்தோடைய காதலை தாண்டி வேற ஒரு சமூகத்துக்கான ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. அந்த மெசேஜில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் நாட்டே அந்த விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கார். இது வரைக்கும் தமிழ் சினிமா சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதான் மீன் இது வரைக்கும் தமிழ் சினிமா சொல்லாத வேர்டு அந்த வேர்டை உச்சரித்துக்கலாம். நீ ட்ரெண்டியாக தான் போகிறேன். அனிருத் சாரோட பட்டர்கள் தான் வெளியே வந்தவன் நான். ஸோ அதனால் அந்த ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் தான் இருக்கும். நாங்கள் சாங்ஸ் பற்றி அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் ஒர்க்குக்கான வேலைகள் தான் இருக்குது. அது இன்னும் 1 மந்த்துக்குள்ளே தெரிஞ்சிடும் சாங்ஸோட அவுட்புட் நெருக்கி வந்துடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பட பூஜையில் வந்து நமது தாய்ப்பால் அவர்களும் நம்மளுடைய வெற்றியின் இயக்குனர் செல்வா சார் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்க வைக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு இயக்குனர் முதல் முறையில் பார்த்த உடனே உனக்கு இந்த திறமை இருக்குது, நீ வந்து நல்ல நடிகனாக வருவ அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அன்பு காட்டுறதுன்ற ஒரு உள்ளம். அதே போல் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும். எனவே உங்களோட அனைவரும் ஆசீர்வாதத்தில் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரவண வர்சன் வேறு ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அனைத்து திரைப்பட தொழிலாளர்களுக்கும், அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்களுடைய கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய சரவண வர்சன் இந்த திரைப்படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குநர் அவர்களுக்கும் தயாரிப்பு அவர்களுக்கும் இந்த காலையிலிருந்து எனக்கு வந்து அவ்வளோ உபசரிப்பு சந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். செல்வா சார் இயக்கத்தில் இந்த படம் அர்ஜுனன் படம் வெளியாக போகுது. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமையும். இந்த படம் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கதை தான், எல்லாருக்கும் பிடித்தமான கதை இருக்கும். நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான படம். தம்பி செல்வா வந்து என்னுடைய கசின். ஸோ அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அவங்க கூட நான் ஒன்றா இருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துல்லியமான ஒரு நுணுக்கத்தோடு அவர் அந்த கதை சொல்கிற விதமும் சரி, அதை எழுதியிருக்கிற அந்த டைமிங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட விதமும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த படபூஜையுமே கொஞ்சம் குயிக்காக அந்த படத்தை முடிக்கணும், எப்படி இந்த தீபாவளிக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு அவங்க அந்த டீமோடு சேர்ந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெறுறதுக்கு இந்த உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ரெடி? வணக்கம், மேக்கப் மேன் சாரோ பேசுகிறேன். ஸோ எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டோரி சொன்னோடனே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயும் இந்த ஒரு ஸ்டோரி நான் பார்க்கல, சாரி கேட்கல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. பொதுவாகவே ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டோரி கேட்டு அந்த இதில் ஒர்க் பண்ணுறது தான் என்னோடய வழக்கம். இந்த படத்தை ஸ்டோரி கேட்டேன். பாதி கேட்கும் போதே கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இதை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும். ஸோ விரைவில் வந்து வேறு லெவலில் வரும் இந்த படம். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயும் இந்த மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக தான் இருக்கும். எல்லாரும் பார்க்குறது, அதாவது பெரிய ஆட்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக தான் இருக்கும். ஓகே, வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த செல்வனுக்கு என்னோட நன்றி. இது என்னோடய முதல் படம். இது தீண்டாமை ஒழிக்கிறதுக்கான முதல் படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தெல்லாம் தியேட்டரில் பாருங்கள். நன்றி.